ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா திருவண்ணாமலையில் இருக்கோம். இங்கே வந்து தீபம், கார்த்திகை தீபம் ரொம்ப ஃபேமஸ்ஸு, தேடி இருக்கிறாரு நாங்கள். சரி, அதான் வந்திருக்கோம், போய் பார்க்கலாம். இதான் ஃபஸ்ட் டைம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஆக்சுவலாக இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். பஜார் உள்ள பூந்து அந்த கோயிலோடைய இது பில்லர் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க, கோபுரம். இதில் வந்து ரொம்ப ரொம்ப கூட்டம் கம்மி அப்படின்றது எனக்கு அடுத்து கிரிவலம் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் இதுவே கூட்டமாக இருக்கே, ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அடுத்த நாள் தான் தெரிஞ்சுது கூட்டம் இதை விட பயங்கரமாக இருக்கும் மலை சுற்றுறப்போ. அப்போது நான் வந்து தேர் எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு தேடிட்டு போயிருந்தேன். அப்புறம் இடத்துல தேர் இழுத்துன்னு இருந்தாங்க, அங்கே தான் போனோம். அங்கே போயிட்டா இது போகிற வழி தான் இது. செம்ம கூட்டம், ஆல்ரெடி நாலஞ்சு தேர், மூணு தேர் நான் லாஸ்ட்டு தேர் இப்போ நான் போய் பார்க்க போகிறது இழுக்கிறது. அது இழுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே பார்த்திங்கன்னா ஃபயர் இன்ஜினு, புல்டோசரு, புல்டோசரில் எதுக்கு நிற்கிதுன்னு எனக்கு தெரில. அப்புறம் லாரி, ஆம்புலன்ஸு, கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஆம்புலன்ஸ், நிறைய பேர் கீழே விழுந்துடுறாங்க, காலில் அடிபடுது, என்னென்னமோ ஆகுது. அதுக்காக அடிக்கடி ஆம்புலன்ஸ் வர போயிட்டே இருந்துச்சு. நாங்கள் போகிறப்பெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. அதான் அந்த தேர் கட்டுறோம் பாருங்கள், இதான் அந்த தேர். நல்லா அந்த கட்ட மலையே நிற்கிறாங்களா, அதில் ஏறி மிதி மிதி மிதிப்பாங்க. அந்த சைடு சங்கிலியை வச்சு இழுப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக டேர்னிங்கில் நிற்கிது, அதனால் ரொம்ப நேரம் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரமாக நின்றுன்னு தான் ஒரு இப்போ ஒரு அஞ்சு அடி நோண்டிருக்கோம். அப்படி அப்படி ஒரு செகண்டில் அப்படி நோண்டுருச்சு, அது இழுத்தாங்க. ஆனால் அது இழுக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோ நேரம் நின்று எனக்கே காண்டாயிடுச்சு, என்னால் அது உள்நராக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டேன், தலைவலி வேறு எனக்கு ரொம்ப நேரம், கிளம்பிட்டேன் அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டு. சரி, காலைல வரலான்னு சொல்லிட்டு, ஆனால் ரொம்ப நேரம் நின்று பார்த்து நான் அது பாருங்க நோண்டிச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இதோடு நின்றோம், அங்கே போய் நின்றுச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒன்று வராது, ரொம்ப நேரம் நின்று பூச்சிக்கிட்டே இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் சரியான கூட்டம் அந்த தேர்கிட்ட, மற்ற இடத்துலாம் ஓரளவுக்கு நடந்து போகிற அளவுக்கு கேப் இருந்துச்சு பாட். ஆனால் மலை சுற்ற வந்தாங்க பாருங்கள் கிரிவலத்துக்கு, ஓயோயோ. ஒரு லைன் அப்படி நிற்க வச்சா, அதில் ஒரு நூறு பேர் ஒரு லைனில் நடந்து போனால் எப்படி இருக்கும், அப்படியே தண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க. நைட்டு வியூ இது வந்து கோயிலை சுற்றி ஒரு வீடு எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நைட்டு செம கூட்டம் கோயில் வாசல்லாம். இங்கே இந்த கோயில் பக்கத்தில் இருக்கிற தேர்லாம் வந்து இழுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற தேர் போல். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற தேர்லாம் வந்து ஆல்ரெடி இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க இந்த தேர்லாம். ஓகேயா. அதுக்கப்புறம் நிறையா வேண்டுதல்லாம், அந்த கரும்பில் குழந்தைய கெட்டு தூக்கிட்டு போகிறது, நிறையா இந்திக்காரங்க தான் ஃபுல்லாக அந்த பிபி பலூனு அதெல்லாம் விற்று விற்கிறது, அவங்களுடைய ராஜ்யம் தான் அந்த ஏரியாவில். நான் யோசிப்பேன், என்னடா இவ்வளோ ஃபெஸ்ட் இது கொண்டாடுறாங்களே, இதனால் என்னடா யூஸு அப்படின்னு யோசித்தேன். இது ஒரு கல்ச்சர், அவங்களுடைய இது ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா அந்த இதுவே ஒன்றுமே கிடையாது. அப்புறம் பகலில் போயிட்டேன், பகலில் போயிட்டு பார்க்குறப்போ இதுதான் ஃபஸ்ட்டு தேர், சின்ன தேர் இது, ரொம்ப ரொம்ப குட்டி குட்டியான தேர். இப்போ போ பாருங்கள், அடுத்தடுத்து வர தேர்லாம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள். இது அதை விட கொஞ்சம் பெருசு. போலீஸ்காரன் ஒரு ஒரு தேருக்கீழையும் ஒரு ஒரு போலீஸ் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க, நைட் ஃபுல்லாக உட்கார வச்சு பார்த்துட்ருப்பாங்களே. அது ஒரு தேர், அதுக்கு அடுத்த சைஸ் அது, அதுக்கு அடுத்து பெரிய தேர். இது இல்லாமல் வெள்ளித்தேர் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள கோயிலுக்குள்ளே தான் தங்கத்தேர் இருக்குமா, தங்கத்தேர் ஒன்று இருந்துச்சு. இதோ இந்த கட்டை தான் அது, இந்த கட்டையை வச்சு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு நான் தெரில, எனக்கு கிட்ட போய் தெரில. ஆனால் இந்த கட்டை வந்து மேலே விழுந்தால் எப்படி இருக்கும், இந்த கட்டை மேலே ஏறி நின்று குதிக்கிறாங்க, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இது தான். பட் ஆனால் பயங்கரமாக என்ஜி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து வெள்ளித்தேர், வெள்ளித்தேர் அந்த இதுக்குள்ளே போய் நிறுத்திட்டாங்க. வெள்ளி ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளிலேயே செஞ்சு தேர்றது. ஓகே, இது கொஞ்சம் பெரிய தேரா, இதை விட பெரிய தேர் தான் வந்து நான் சொல்கிறது. ஃபுல்லாக இரும்பு டயர் இது எல்லாமே, தட்டி தட்டி பார்த்தேன், சம இரும்பு. இது வந்து என் ஹைட்டுக்கு இவ்வளோ கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இதை விட பெரிய தேர் பாருங்க, ஐயோ அதை நிற்கிறதில்ல, அதுதான் சம பெரிய தேர் இருக்கிறதுலே. அதுதான் நைட்டு பார்த்தேன், லாஸ்ட்டாக இழுத்துருந்தாங்க அந்த தேர். இதுதான் அந்த வேண்டுதல், கரும்பில் குழந்தைய கட்டி தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அந்த பிபி ஊதுறது, அந்த இந்திக்காரன் ஃபுல்லாக இந்திக்காரன் தான் அந்த பிபி வியாபாரம் ஃபுல்லாக. இந்த கரும்பு கோயிலை சுற்றி தூக்கிட்டு போகிறாங்க நடுவில் குழந்த, அது எதுக்காக, அது என்ன வேண்டுதல் எனக்கு தெரில. குழந்தைக்காக வேண்டிய தூக்கிட்டு போகிறாங்களா, ஆனால் நிறையா பேர், ஏகப்பட்ட பேர் தருவாங்க. நடுவில் காலை விட்டு தூக்க முடியலன்னா என்ன பண்ணிடுறாங்க, நடுவில் நடக்க வச்சிடுறாங்க காலை உள்ள விட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த பெரிய தேரை போய் பார்த்தேன் கிட்ட நைட்டு. சரி, பகல் நைட்டு கிட்ட போய் பார்க்க முடியல சொல்லிட்டு பகலில் வந்து பார்த்தேன். செம்மா பெருசு,
இவ்வளோ பெரிய தேன் நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இந்த திருவிழாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, திருவிழாவாக கார்த்திகை தீபம் அப்படின்னு கூட சொல்லலாம், தீபத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளான் போட்டு வர முடியல. அப்புறம் இந்த வருஷம் தான் வந்து பார்த்தேன். அதுக்கு இதுதான் ஃப்ரண்ட் வியூ பாருங்கள். மேலே தான் சாமியை வச்சு கொண்டு போவாங்க போல். இந்த தேரை இழையிலும் இழுத்தாங்க. இதான் இந்த சங்கிலி தான் ஃபுல்லாக இழுக்கிறது. அந்த சங்கிலியே அவ்வளோ வெயிட்டு, ரொம்ப யோசித்து பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது எப்படி இழுத்துருப்பாங்கன்னு. அவ்வளோ பெரிய சங்கிலி, அந்த சங்கிலி வச்சு இழுத்துட்டு போயிருக்காங்க. அந்த கோயிலோட காமன் சொல்லுங்க, கிட்டத்தட்ட அந்த கோயிலோட சுற்று வட்டாரமே அவ்வளோ பெருசு. ஒரு ஒரு இந்த முனையில அந்த முனைக்கு போகிறதுக்குவே 1 கிலோமீட்டர் வரும், 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வரணும் நம்ம கோயிலை. கோயிலை சுற்றி நடந்து போயிட்டே இருக்காங்க. இது வந்து அன்றைக்கி சாயங்காலமே, சாயங்காலம் 6 மணிக்கு கரெக்டாக தீபத்தை ஏற்றுனாங்க. ஏற்றினோடனே அந்த ஊர் ஃபுல்லாக பட்டாசுங்க சரியாக வெடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தொடர்ந்து பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் கேமராவில் அந்த தீபம் தெரிலன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பைனாகுலரில் எடுத்து சரி அதில் வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் அதுலேயும் அந்தளவுக்கு வரல. பாருங்கள், தெரியுதான்னு தெரில, பார்ப்போம். இது வந்து அடுத்த நாள் கிரிவலம். இது வந்து திருவண்ணாமலை பஸ் ஸ்டாப்பு, ஓகேயா, பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர், லட்சக்கணக்கம், எந்த ஊர்லேயும் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்துருக்க மாட்டோம், அவ்வளோ கூட்டம். ஆக்சுவலாக இது கூட்டம் கம்மி, நான் விடிய காத்தால் போனது. இது வந்து ஒரு 6 மணி இருக்கும், இதை விட செம்ம கூட்டம். இந்த கூட்டத்தை பார்த்தது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. இந்த தீபத்தை பார்த்தது ஒரு நல்ல ஒரு இது, இந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. இதுக்கு முன்னாடி யாருமே திருவண்ணாமலை போய் இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தது இல்லைன்னா, முக்கால்வாசி தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்துஸ்க்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி சில பேர் பார்க்காம இருப்பீங்க. அவங்களும் போய் பாருங்கள், தீபத்தை அன்னைக்கு மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி நடக்குமா, மலை சுற்றுறது, வெறுங்காலில் செப்பல் இல்லாமல் ஒரு ஊரே ஒரு நாடே நடந்து வர மாதிரி இருக்கும், அவ்வளோ கூட்டம். நானே பிரமிச்சு போயிட்டேன். இதில் ஏகப்பட்ட மக்கள், வியாபாரிகள், என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு 2 நாள் தொடர்ந்து நிற்காமல் ஒரு கூட்டத்தை பார்த்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நைட்டு பகலுன்னு பார்க்காம நடந்து போய்கிட்டே இருக்கிறாங்க அவங்க பாட்டுன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள்.